కర్పూరకాంతిదేహాయ బ్రహ్మమూర్తిధరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச்சி மாதத்தினுடைய பலாபலன்கள் நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மார்ச்சி மாதத்திலோ கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரம் எவ்வாறு இருக்கின்றதுன்னு பார்க்கும்போது, விருஷபத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார், விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்கிறார், மகரத்தில் வந்து சந்திர பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், சுக்கர பகவான், ஐந்து கிரகங்களின் அற்புத கூட்டணி மகரத்தில் மகர மனையில் இருக்கிறது. கும்பமனையில் சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்குது. காலசர்ப்ப யோகத்தில் மார்ச்சி மாதம் பிறக்கிறது. காலசர்ப்ப யோகம் என்பது பந்தன யோகம்னு நம்ம சொல்லக்கூடியது, அதே நேரத்தில் அது ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நிறைய பேர் இங்கே ஒரு குழப்பம் இருக்கு, அதாவது காலசர்ப்ப யோகம் என்றால் என்ன, காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன. காலசர்ப்ப யோகம் என்பது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்ட அற்புதமான யோகங்களில் ஒரு ராஜயோக அமைப்பை சேர்ந்தது. ராகு கேத்துகள் நடுவுக்குள்ள தானே எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கிறது, அது எப்படி ராஜயோகத்தை தரும் என்று சிலவுக்கு ஒரு கேள்வி வரலாம். ராகு கேத்துகள் பாவகிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்தாலும் அசுர வளர்ச்சி தரக்கூடிய, ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான கிரகங்கள். அதனால தான் காலசர்ப்ப யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, 32 வயசு வரை ஜாதகனை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி அதுக்கப்புறம் 32 வயசுக்கு மேலே அந்த யோகம் என்பது செயல்பட ஆரம்பிச்சிடும். பிரபலங்களை ஜாதகம் நம்ம பார்க்கும்போது, த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நேரு அவருடைய ஜாதகத்திலுள்ள காலசர்ப்ப யோகம் இருந்தது. மிகுந்த ஒரு செல்வந்தன குடும்பத்தில் பிறந்த நேரு கூட வந்து இந்தியா ஃப்ரீடமுக்காக சிறைச்சாலைக்கு சென்று நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து அதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்து பிரதமராகி கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் அவரை இந்தியாவை வந்து நல்ல ஒரு செழிப்பான பாதைக்கு கொண்டு சென்றார். இது எவ்வாறு கிடைச்சிருக்குது என்று பார்த்தால், அது காலசர்ப்பத்தினுடைய யோகத்தினுடைய அடிப்படை தான். அப்போது இந்த காலசர்ப்ப யோகம் என்பது 32 வயசுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்களை வலிமையான நிலையில் உட்கார்ந்த பட்சத்தில் மிகுந்த ஒரு செல்வ நிலை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உறுதியாக தரும் என்பதில் எந்த விதமான அயமில்லை. சார், அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போது இந்த மார்ச்சி மாதத்தினுடைய பலன்கள் நாம் ஏன், அதாவது ஏன் விளக்கமாக முன்கூட்டியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்னா, அந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகளை கொண்டு தான் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது, என்னென்ன கோரிக்கைகள் வந்து நமக்கு பூர்த்தியாக போகிறது, நம்மளுடைய மன எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் இருக்குதா, நவக்கோள்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது, கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்றது முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்றால், சந்திரன் 2.5 நாட்டுகளுக்கு ஒரு சமயம் மாறக்கூடிய கிரகம், சூரிய பகவான் ஒரு மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அதுபோலவே புத பகவான் எவ்ரி 15 டேஸ் மாறக்கூடியது, சுக்கர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது, அங்காரகன் 45 நாளுக்கு ஒரு கூட மாறக்கூடியது, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு சமயம் மாறக்கூடியது, பயிற்சி ஆகக்கூடியது, அதுபோலவே ராகு கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு சமயம் பயிற்சி ஆகக்கூடியவங்க, சனி பகவான் வந்து அதிக நாட்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி விசேஷமான நன்மைகள் தரப்போகிறார். இந்த கிரக நகர்வுகளை கொண்டுதான் இந்த உலக நடப்பில் நடக்கின்ற அனைத்து விஷயங்கள் இந்த கிரகங்களின் சஞ்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டவை. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த பிளானிட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், நவக்கோள்கள். நவக்கோள்கள் எடுத்துகின்ற நட்சத்திர சாரம் பொறுத்துதான் யோகங்கள் என்பதே இருக்கின்றது. அதாவது ஆல்மோஸ்டால சொல்லணும்னா, கர்ம வினையின் தாக்கம் என்பது நவக்கோள்களின் அமைப்பு என்பது தான்.
கோள்கள் எந்தெந்த இடத்துல அமரப்போகிறது என்பது பொறுத்து அவர் பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன் அனுபவிக்கு வராரா அல்லது புண்ணிய பலனுக்கு மாறான ஒரு பலன் அனுபவிக்கு போறார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய மார்ச்சி மாதத்தினுடைய சிறப்பான பலன்களை நம்ம பார்க்கும்போது கன்னிராசன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மார்ச்சி மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் ஆல்ரெடி நாம் சொல்லியிருக்கிறோம். ராசிக்கு வந்த ஐந்தாம் பாவத்தில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கின்ற பஞ்சமபாவம் என்று சொல்கின்ற ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் புதன் சூரியன் அதாவது சுக்கிரன் செவ்வாய் சனி ஐந்து கிரகங்களின் ஒரு அபூர்வ கூட்டணி அந்த இடத்தில் இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை அடைந்திருக்குதா என்று கேட்டால், ராசிக்கு யோகநாதனாகிய சனி பகவான் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் ஏறி அமர்ந்திருக்கிறார். அப்போ ஐந்து கூட சனி பகவான் ஐந்தாம் பாவத்தில் அமர்வதனால சிறப்பான நன்மைகள் கன்னிராசன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. சந்திர மங்கள யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம் உண்டாகுகிறது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு புத சுக்கர யோகம் என்ற ரெண்டு யோகங்கள். ஏன்னா ஜாதகத்தில் வந்து யோகங்களை பொறுத்து தான் நம்ம பலன்கள் என்பதை பெற முடியும். அது சில நாட்டுகள் இருந்தாலும் கிரகம் ஒரு தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு கிரகத்தை யோகம் செய்ய முடியவில்லை. அப்போ கிரக கூட்டணியில்தான், அதாவது கிரகத்தினுடைய கன்ஜங்ஷனில் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி என்பதை உண்டாக்கப்படுகின்றது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் பாவத்தில் அமர்கின்ற கிரகங்களின் ஒட்டுமொத்தமான தாக்கம் என்பது அப்படி நேரடியாக பதினொன்றாம் பாவத்திலே பார்க்கின்றது. ஆனால் கிரகங்களின் நகர்வுகள் இருக்கிறது அல்லவா, அது வந்து ஆறாம் ஏழாம் தேதிக்கு மேலே புத பகவான் வந்து கும்பத்துக்கு செல்கிறார், 24ஆம் தேதிக்கு மேலே மீனத்துக்கு செல்கிறார். அப்போ ராசிநாதன் வந்து நமக்கு ஐந்தாம் பாவத்தில் லக்ஷ்மி ஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் இருக்கிறார், அப்புறம் ஆறாம் பாவத்துக்கு செல்கிறார், அது ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு சென்று அங்கே நீச்சம் அடைகிறார் மாத கடைசியில். ஆக முழுமையாக நம்ம பார்க்கச்ச ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவத்தினுடைய அவருடைய நகர்வு என்பது 25ஆம் தேதி வரை இருக்கிறது. ஆறாம் பாவத்தில் குரு மறைஞ்சிருக்கிறார். இது கன்னிராசன் அவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்றால் கன்னிராசன்பர்களுக்கு வந்து குரு பகவான் கெட வேண்டும் அல்லது மறைய வேண்டும் அல்லது கெட்ட ஸ்தானங்களே அமர வேண்டும், 6, 8, 12 அமர வேண்டும். ஏன்னா ராசிக்கு வந்து பாதகாதிபதி அவர்தான், 4, 7 குடைவன், சுகம் கெடுப்பார், 7 சுகம் கெடுப்பார், கல்வி கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார். பாதகாதிபதி என்ற முறையில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குருநாதர் வந்து 6 மறைகிறது என்பது ராசிக்கு மிகுந்த ஒரு சுபத்தை தரும், யோகத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் 6 சூரியன் இருக்கிறது ஒரு அபரிமிதமான நன்மை தரும். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி புதன் சூரியனோடு இணைக்கப்பட்டு புதாதித்ய யோகம் என்று ஒரு சிறப்பான மாணவர்களுக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின ஒரு அமைப்பு என்பது சனி வீட்டிலும் நிச்சயமாக நன்மை தரும். ஆக மார்ச் மாதத்தில் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு ஒரு அல்லது ஏற்கனவே எழுதியிருந்தவங்களுக்கு பணி நியமன உத்தரவுகளை பெறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி என்பது நமக்கு வந்து மார்ச் மாதத்தில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்ச் எப்போவுமே கன்னிராசன்பர்களுக்கு புதன சூரியனோடு இணைக்கப்படும் போது ஒரு நிபுண யோகத்தை தருகின்றது. கல்வியில் ஒரு மேன்மையான யோகமாக, அரசியலில் உள்ளவங்களுக்கு அது ஒரு மேன்மையான யோகமாக, அதாவது சமயஸ்பூர்த்தியாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு நன்மை அதாவது தரக்கூடிய ஒரு யோகமாக அது கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் ராசிக்கு 2 சுக்கிரன் வந்து 5 மறக்க லக்ஷ்மி ஸ்தானத்தில் விசேஷமான யோகம். 3 செவ்வாய் உச்சத்தோட 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஸோ சனி பகவானோட செவ்வாய் உச்சம் பெறும்போது நமக்கு முயற்சிகள் வந்து நல்ல பலன் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அஷ்டமாதிபத்தியம் எட்டு கூடையவனும் நமக்கு உச்ச நிலை பெறுவதனால நமக்கு நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடிகள்லேருந்து விடுதலை தருகிறது. 4, 7 குரு பகவான் 6 மறைவது சிறப்பாகிறது. விரையாதிபத்தியம் கொண்ட சூரிய பகவான் வந்து 6ஆம் பாவத்தில் நின்று 15ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 7ஆம் பாவத்துக்கு சென்று அங்கேந்து ராசியை பார்க்கின்றார். ஒரு சிறப்பான தன்மை.
பாக்யாதிபதி சுக்கிரன் நமக்கு லட்சுமி ஸ்தானத்தில் அமர்வது புதனோடு சேர்ந்து விசேஷமான நன்மை தரும். பத்துக்குடி புதன் வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார். அப்புறம் ஆறாம் பாவத்தில் வரும்போது கும்பத்தில் நமக்கு வந்து மறைந்த ஒரு புதன் நிறைந்த தனலாபத்தை தருகிறான். பதினொன்று குடி சந்திர பகவான் வந்து மாத தொடக்கத்திலேயே கட்டக்கத்தில் இருக்கிறார், ஆட்சி பலத்தோட விசேஷமான நன்மை. ஆக இந்த மார்ச் மாதத்தில் கன்னிராச அன்பர்களுக்கு விசேஷமான நன்மைகள், எதிர்பாராத தனவரவு, பிள்ளைகளுக்கு உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் ஒரு குதூகலம், முயற்சிகளின் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு வீடு மனைகள் வாங்கக்கூடிய அளவுக்கு, செவ்வாய் ஆதிக்கத்தில் அதாவது உச்சநிலை பெறுவதனால ஏற்கனவே வாங்கியிருந்தது போற புண்ணியத்தில் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தர தீர்வு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து விசேஷமான தன்மை, ஆறில் சூரியன் வந்து புதனோடு இணைக்கப்பட்ட காலத்தில் அல்லது ஆறில் சூரியன் இருக்கும்போது சனி வீட்டில் அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வழிவகை, ஏழில் கூடிய குரு பகவான் வந்து ஆறில் மறையும் போது நமக்கு பார்வைகள் சிறப்பு பெற்று அந்த பார்வை வழியே நமக்கு தொழில்ஸ்தானத்து மேலே பார்வை விழுகிறது. ஸோ தொழிலில் ஒரு மிகப்பெரிய நன்மை என்பது, அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தான விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் கூட விழுவுறதுனால அது ஒரு சுபமான விசேஷமான நன்மை தருகிறது. மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனஸ்தானத்து மேலே விழுவுறதுனால அபரிமிதமான தன செல்வங்களை பெறுவதுக்கு உண்டாகின அற்புதமான நிலை. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள், மாணவர்களுக்கு விசேஷமான ஒரு தன அதாவது கல்வி யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக மார்ச் மாதம் அமையப்போகிறது. அதுபோலவே அரசாங்க உத்தியோகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்து சனி பகவான் போற புண்ணியத்தில் இருக்கிறதுனால பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமைகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடக்கிறதுக்கு உண்டாகின அமைப்பு என்பது எதிர்பாராத பதவி யோகங்களை தந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடிய ஒரு அற்புதமான யோக நிலை என்பது காணப்படுகிறது. ஆக அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் அமையப்போகிறது. ஏற்கனவே மார்ச் மாதத்துக்கு அதாவது வந்து கன்னிராசிக்கு வந்து சனி பகவான் லக்ஷ்மி ஸ்தானத்தில் அமர்வது என்பதை சிறப்பு தருகிறது. போற புண்ணியம் வலிமை அடைகிறது. மிகுந்த எதிர்பாராத பல நன்மைகள், தெய்வத்தினுடைய அருள் என்பது, குலதெய்வத்தினுடைய அருள் என்பது எளிதாக கடிக்கிறதுக்கு உண்டாகின வழிவகை செய்கிறது. ஆக மொத்தத்தில் மார்ச் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் என்றதில் எந்த விதமான ஐயமில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.